Hi friends, in this video, we will talk about cricket technology and how to help in cricket. First, we will talk about the camera, ultra motion camera, slow motion camera. இது எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் வந்து ஒரு பேட்ஸ்மேனை வந்து ஸ்டம்பிங் பண்ணியிருக்காருன்னா அப்போ வந்து அந்த பேட்ஸ்மேன் வந்து கிரீஸ்குள்ள இருந்தாரா இல்ல வந்து வெளியே இருந்தாரா அதை பாக்குறதுக்கு தான் வந்து இந்த ஸ்லோ மோஷன் கேமரா எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா நம்ம மொபைல்ல பார்த்தோம்னா ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னு ஒன்று இருக்கும் வீடியோல, அது பார்த்தோம்னா நார்மலா 24 to 60 FPS வரை இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஸ்லோ மோஷன் கேமரான்னு சொல்ல முடியாது. ஸ்லோ மோஷன் கேமராலாம் பார்த்தோம்னா 500 FPS மேல தான் இருக்கும். ஸோ ஏன் இந்த ஹையர் FPS கேமரா யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா அதால ஒரு சின்ன வேரியேஷனை கூட நம்மளால மெஷர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ஒரு வீடியோல ஒரு சின்ன வேரியேஷன் இருந்தாலும் அதனால அதை நம்மளால அதை வந்து துல்லியமா பார்க்க முடியும். ஸோ அந்த பர்பஸ் தான் வந்து ஸ்லோ மோஷன் கேமரா வந்து யூஸ் பண்றாங்க கிரிக்கெட்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது ஸ்பைடர் கேம் பத்தி பார்க்க போறோம். அது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அது இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்பைடர் கேமரா எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்டேடியமோட 4 sides வந்து ஒரு ரோப்போட கனெக்ட் பண்ணி அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரோப்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா ஒரு மோட்டர் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மோட்டர் வச்சு கண்ட்ரோல் பண்றப்போ இந்த கேமரா வந்து அந்த ஸ்டேடியம்ல எந்த டைரக்ஷன்ல வேணா கொண்டு போயிட்டு ஒரு வீடியோ ஃபுட்டேஜை எடுக்க முடியும். அண்ட் வியூவர்ஸ் வந்து நமக்கு டிவியில காட்டுறது எல்லாருமே வந்து இந்த ஸ்பைடர் கேமரா மூலியமா தான் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்டாக ஒரு கேமரா டைப் இருக்கு, அதை பத்தி பார்க்க போறோம், ஸ்டம்ப் கேம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டம்ப் கேம் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து விளையாடிட்டு இருக்காருன்னா அவர் வந்து விளையாடுற ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வியூல அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டிவியில காட்டுறது வந்து இந்த ஸ்டம்ப் கேம் மூலியமா தான் காட்டுவாங்க. அது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அது இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹாட்ஸ்பாட் கேமரா பத்தி பார்க்க போறோம். இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிள் டெஸ்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்காருன்னா அந்த பேட்ஸ்மேனோட பேட்ல வந்து பால் பட்டுதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஹாட்ஸ்பாட் கேமரா யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கும்னு பார்த்தோம்னா அந்த ஹாட்ஸ்பாட் கேமரால வந்து ஒரு இன்ஃப்ராரெட் கேமரா இருக்கும். ஆக்சுவலா என்ன பண்ணோம்னா அந்த இன்ஃப்ராரெட் கேமரா என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து வர ஹீட்டை வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இங்க என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பால் வந்து அந்த பேட்ல படும் போது ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன்னால ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறத அந்த கேமரா மூலயமா பார்க்கும்போது அந்த இடத்துல கரெக்டாக பால் பட்டிருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். இது மெயினாக யூஸ் பண்றது அந்த பேட்ஸ்மேனோட பேட்ல வந்து பால் பட்டுதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஹாட்ஸ்பாட் கேமரா வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்னிக்கோமீட்டர் பத்தி பார்க்க போறோம். இதுவும் வந்து பார்த்தோம்னா ஹாட்ஸ்பாட் கேமரா மாதிரி தான். இதுவும் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா நார்மலா வந்து பேட்ல வந்து பால் பட்டுதா இல்லையா அப்படி டிடெக்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஸ்னிக்கோமீட்டரும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தோம்னா ஹாட்ஸ்பாட்ல வந்து இன்ஃப்ராரெட் யூஸ் பண்றாங்கன்னா இங்க வந்து சவுண்ட் வேவ்ஸ் வர ஹெல்ப்பால வந்து பேட்ல வந்து பால் பட்டுதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஸ்டம்புக்கு பின்னாடி ஒரு மைக் வச்சிருப்பாங்க. அந்த மைக் என்ன பண்ணனா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை மட்டும் தான் வந்து அது எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்டேடியம் சுத்தி நிறைய நாய்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த நாய்ஸ் எல்லாம் வந்து அதை எடுத்துக்காது. ஸோ ஒரு பேட் வந்து பேட்ல வந்து பால் டச் ஆகும்போது ஒரு ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த சவுண்ட்னால ஒரு ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் அது என்ன பண்ணணும்னா மெஷர் பண்ணி ஒரு கிராஃப் மாதிரி போட்டு ஸ்பைக்ஸ் போட்டு காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் அந்த இடத்துல பால் படுதுன்னா அந்த ஸ்பைக்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ அப்படி ரைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பால் வந்து பேட்ல பட்டிருக்கு. அண்ட் இது வந்து ரொம்பவே ஒரு அக்யூரேட்டான மெத்தட் கிடையாது ஹாட்ஸ்பாட்டை கம்பேர் பண்ணும் போது. ஈவன் வந்து உங்க அந்த கால்ல இருக்க பேடு வந்து ரெண்டும் வராசும் போதும் அந்த ஸ்பைக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ கம்பேர் டு ஹாட்ஸ்பாட் வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப அக்யூரேட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜிங்க் விக்கெட் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். இதை ஃபர்ஸ்ட் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியால கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம்னா ஸ்டெம்ப்ஸ்ல வந்து எந்த லைட்டுமே இருக்காது, பால் வந்து ஸ்டெம்ப்ல அடிச்சோன்னா பார்த்தோம்னா லைட் எரியாது, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனா இப்ப பார்த்தோம்னா எப்படின்னா ஒரு பால் வந்து இந்த ஸ்டெம்ப் மேல பட்டாலே வந்து லைட் எரியும். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா அந்த ஸ்டெம்ப்குள்ள பார்த்தோம்னா எல்இடிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸர், அதுக்கப்புறம் மோஷன் சென்சார், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அந்த ஸ்டெம்ப்குள்ள இருக்கும். அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா வந்து அந்த ரெண்டு பெயில்ஸ்மே வந்து கான்டாக்ட்ல இருக்கும். ஸோ எப்போ இந்த ரெண்டு பெயில்ஸும் வந்து கான்டாக்ட்ல இப்படி இல்லாம இப்படி தனியா பிரியுதோ அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டெம்ப்ல வந்து லைட் எரியும்.
ஸோ இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பால் வந்து அந்த ஸ்டெம்ப்ல படும் போது அந்த ரெண்டு பைல்ஸோட கான்டாக்ட் வந்து வெளியே வரும் போது ஸோ அது என்ன பண்ணும், அந்த லைட் வந்து க்ளோ ஆகும். ஸோ அப்படிதான் வந்து பால் வந்து ஸ்டெம்ப்ல பட்டுதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டெம்ப்ஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே காஸ்ட்லி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹேவ் அ கை சிஸ்டம். இது எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பவுலர் வந்து எல்பிடபிள்யூக்கு வந்து அப்பீல் பண்ணுறாரு, அந்த பால் வந்து கரெக்டாக ஸ்டெம்ப்ல பட்டுதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஹேவ் அ கை சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோன்னா, அந்த ஸ்டேடியம்ல சுற்றி ஒரு நிறைய கேமராஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த கேமரா என்ன பண்ணோம்னா, அந்த பாலை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ட்ராக் பண்ணி என்ன பண்ணோம்னு பார்த்தோன்னா, அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பும். அந்த கண்ட்ரோல் ரூம்ல ஒரு இதுக்குன்னே ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அதில் அந்த ட்ரேஸ் பண்ண டேட்டா வச்சு என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு அந்த பால் எப்படி எந்த ஆங்கிளில் ட்ராவல் ஆயிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சி வந்து நமக்கு வந்து அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுவாங்க. ஸோ மெயினாக இது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பால் வந்து ஸ்டெம்ப்ல படுதா இல்லை வந்து ஸ்டெம்புக்கு வெளியே போதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஹேவ் அ கை சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹேவ் அ கை சிஸ்டமை இன்னொரு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க, பவுலர் எவ்வளோ ஸ்பீடில் வந்து பவுல் பண்ணுறாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோம்னா, பவுலர் கையிலேருந்து ரிலீஸ் ஆகிறப்போ அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டையும் அதுக்கப்புறம் வந்து பேட்ஸ்மேன் கிட்ட அந்த ரீச் ஆகிற அந்த எண்ட் பாயிண்ட்டையும் வந்து அந்த டிஸ்டன்ஸாக நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸை எவ்வளோ டைமில் வந்து கவர் பண்ணியிருக்கு அந்த இன்ஃபர்மேஷனையும் நோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஜென்ரல் ஃபார்முலா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அந்த ஃபார்முலாவில் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை இது சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எவ்வளோ ஸ்பீடு வருதோ அந்த ஸ்பீடை தான் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறாங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம ரேடார் கன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரேடார் கன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, நார்மலாக வந்து நம்ம டிராஃபிக் போலீஸும் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து வந்து கிரிக்கெட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. டிராஃபிக் போலீஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு கார் எவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படி மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ரேடார் கன்னை யூஸ் பண்ணுவாங்க. அதே வந்து கிரிக்கெட்டில் வந்து ஒரு பவுலர் எவ்வளோ ஸ்பீடாக வந்து பால் போடுறாரு அதை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரேடார் கன்னை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரேடார் கன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து நார்மலாக ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்குன்னா, இந்த ரேடார் கன் என்ன பண்ணோம்னா, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் மைக்ரோவேவ் இல்லைன்னா ரேடியோவேவ்ஸில் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சியில் வந்து என்ன பண்ணோம், ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோம் அந்த மூவிங் ஆப்ஜெக்ட் மேலே. ஸோ அப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறப்போ அந்த மூவிங் ஆப்ஜெக்ட் மேலே பட்டு திருப்பி நம்மக்கிட்ட வரப்போ ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியும் நம்ம எமிட் பண்ண ஃப்ரீக்வன்சியும் மைனஸ் பண்ணி ஒரு ஃப்ரீக்வன்சி வரும். அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் லைட்டோட ஸ்பீடவும் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த கார் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அண்ட் இதே கான்செப்ட் தான் வந்து கிரிக்கெட்லையும் யூஸ் பண்ணுறாங்க, அந்த பவுலர் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போடுறாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நான் சொன்ன டாப்பிக்கில் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து அந்த டாப்பிக்கை பற்றி ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா, அது என்ன டாப்பிக்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.